பிரசனத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேலை நிரப்புகிற பிரசனம் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவதை நாங்கள் உணர ஆண்டவரே, இந்த காலையில் உன் பிரசனம் எங்களை ஆண்டவரை கரம் பிடிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உமது பிரசனம் எங்களை கரம் பிடிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவர். பிரசனத்தினால் எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிற ஆண்டவரை நிறைவேறுகிற மாசமாய் ஆண்டவரை நிறைவேறு ஆண்டவரை நிறைவேறுகிற மாதமாய் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி கால வேளையிலே அதை நாங்கள் ஆண்டவரே நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு மாதமாய் ஆண்டவரே இந்த கால வேளை அமைய ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. வாயில திறந்து யாரும் சும்மா இருக்காதீங்க. அவருடைய பிரச்சனம் இந்த இடத்துல வந்திருக்கிறது, அவருடைய பிரச்சனம் இங்க இருக்கிறது. வாயில திறந்து ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே மாதத்துல ஆண்டவரே 1ஆம் தேதி ஆண்டவரே அப்பா, இந்த வருஷத்துல எனக்கு கொடுத்த நீங்க பர்சனலா கொடுத்த ஆண்டவரே, எனக்கு தனிப்பட்ட விதத்துல கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற மாதம் இதுவே என்று சொல்லி நல்லா வாயில திறந்து ஓ ரா
sheria dara labo ori ma 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 dara na sheria dara labo andore inda maadathile andore enakkaga andore vaithirukkira andore pokkishyathai andore petrikollugira oru deva chanamai naan kaanapada andore um prashnam enni nirappattum unga prashnam illa nirappattum nirappattum appa oh hallelujah engale nirappattum inda kaala velaila um prashnam engale nirappattum um prashnam engale nirappattum um prashnam enni aalugai seiyattum andore adukku ugarnda paathiramai andore naan enni அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்பா இந்த காலை வேளையில நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா உன் பாதபடியில நான் அப்பா என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி வாய்களை திறந்து ஓ ராபாமா ஷேரியா தரலவோ ஹalleluya 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 ஆண்டவரே உன் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் நிரப்பட்டும் அப்பா உட்காருவோம் ஒரு சில பாடல்களை பாடினோம் ஆண்டவரை ஆராதிப்போம் இதுவரையில் உதவி நீ எபினேசரே சுகம் தந்தீரே நன்றியையா
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அங்கு ஆண்டவரே ஆராதனை ஆராதனை சொல்லு. Thank you.
எனக்குள்ள மகிழ்ச்சி உம்மை துதித்து செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்டீரே அப்பா. கண்மணி ஆண்டவரே, கண்மணி போல ஆண்டவரே அப்பா, எல்லாவது ஆண்டவரே அப்பா, துக்கங்கள் துயரங்களில் இருந்தோம் ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டு ஆண்டவரே எங்களை இந்த மாதத்துக்குள்ள பிரவேசிக்க ஆண்டவரே எங்களோடு அப்பா வந்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாயிலை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜாணி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி வழி என் ஜீவனாலெல்லாம். சொல்லுங்க ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நன்றி வழி ஏறெடுப்பே நன்றி வழி ஜீவனாலெல்லாம்
ஏறெடுப்பே நன்றி பலி நாங்கள் நன்றி பலி ஏறெடுப்போம். நன்றி பலியை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா பாதபடிலங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் பெருகவும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகவரும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே ஆண்டவரே, நாளிலே ஆண்டவரே முழுவதுமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இழந்த காரியங்கள் அநேகம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் விலைமதிக்க முடியாத சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்திருந்தாலும் ஆண்டவரே, அப்பாவும் பாதபடியில வரும்போது ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால ஆண்டவரே அந்த மன மகிழ்ச்சினால எங்களை நிரப்புகிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் ஆண்டவரே எங்களை உருவாக்குகிற ஆண்டவரே அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலை தோறும் ஆண்டவரே உமது கிருபை, ஆண்டவரே கிருபைகள் புதியதாக இருக்குது என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த காலை வேளையில அந்த கிருபைகள் ஆண்டவரே எங்களை நிரப்புறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவரே அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையில் அந்த கிருபை எங்களை நிரப்பியதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே, கிருபையே, பாடுங்க. மாறாத மாறாத நல்ல கிருபையே, கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா. என்னை நடத்துகின்றது உங்க கிருபதா. என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா. என்னை நடத்து Thank you.
சொல்லுங்க, ஆண்டவரே நான் அல்ல, ஆண்டவரே எனக்குள்ள நீர் ஆண்டவர் இருக்கிறீர், உங்க கிருபை என்னை வழி நடத்துன்னு சொல்லி. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபை என்று சொல்லுகிறது வேதவசனம் சொல்லுகிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் கிருபை என்று. ஆண்டவரே அந்த கிருபையை விசுவாசித்து ஆண்டவரே வாயிலை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா உம்மை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே அந்த கிருபையை நான் விசுவாசிக்கிறேன். அப்பா மாதத்தில் ஆண்டவரே முதல் நாளில் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அப்பா வாயிலை திறந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற ஆண்டவரே ஒவ்வொரு முகமும் பிரகாசம் அடைந்தது சொன்னது போல ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே 1 தேதி காலை வேளையில அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே அப்பா இங்கே வந்திருக்கிற முகங்களை பிரகாசமடைய செய்யும் அளவும் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே உம் கிருபை ஆண்டவரே ஒவ்வொருத்தர் சிரசின் மேலையும் ஆண்டவரே அமர்வதாக, ஆண்டவரே அமர்வதாக வாயிலை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா உமது கிருபை அப்பா என் வீட்டில் இருப்பதாக, அப்பா ஆண்டவரே உம் கிருபை ஆண்டவரே என் தொழிலில் இருப்பதாக, ஆண்டவரே அப்பா நான் செய்கிற வேளையில இருப்பதாக வாயில் திறந்து சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லும்போது தான் ஆண்டவர் அந்த கிருபையை அனுப்பி உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த கிருபை என்னை நிரப்பட்டும், அந்த கிருபை என்னை நிரப்பட்டும் அப்பா, என் வீடை நிரப்பட்டும், என் குடும்பத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கியம் உண்டாக அந்த கிருபை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே அப்பா, நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவரே உமது கிருபை ஆண்டவரே வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் உமது கிருபை வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. என்னால் செய்ய முடியாது என்று ஆண்டவரே நான் தோற்று போயிருவேன் என்று ஆண்டவரே எனக்கு அப்பா பயத்தை காட்டுகிற அப்பா, அந்த காரியத்தில் ஆண்டவரே நான் வெற்றி சிறக்கும்படி ஆண்டவரே அந்த கிருபை என்னில் வந்து இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த 1 தேதி காலை வேளையில அப்பா அந்த புதிய கிருபையினால் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம், சபை நிரம்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உமது கிருபையை ஆண்டவரே உன் பிரசன்னத்தையும் ஆண்டவரே உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே அதை அப்பா பெற்றுக் கொண்டவர்களாய் இருக்க அப்பா நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே தாழ்த்தியும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே இந்த வேலையில நாங்கள் அப்பா எங்களை மீண்டும் ஒரு விஷயம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பெரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் எல்லாம் சேர்ந்து யோவான் 11:42 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிங்க. நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் நம்மளுடைய வாக்குத்தத்த வசனம், இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம். அப்படியே உட்காரலாமா, வசனத்தை கேட்போம். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இது யாரிடத்தில் சொன்ன காரியம் என்று பார்ப்போமானால், இது இயேசு கிறிஸ்து தம் பரமபிதாவினிடத்தில் கேட்கிறார். அதற்கு முந்தைய வசனம் பார்க்கிறோம், இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்போது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறோம். மரியாள், மார்த்தாள் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பான சீடர்கள், அவர்களுடைய தம்பியாகிய லாசரு மரித்த போது
இயேசு அந்த இடத்துக்கு கடந்து சென்று மரியாளையும் மாத்தாளையும் தேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். இந்த நல்ல கால வேளையிலும் நீங்கள் மரித்து போய் இருக்கிற எல்லா காரியங்களிலும் நீங்க அவருக்கு செவி கொடுப்பீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உயிரிடச் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. படிப்பு வரலே, நல்ல தொழில் இல்லையே, இல்ல குடும்பத்துல ஒரு நல்ல சந்தோஷம் சமாதானம் இல்லையே, ஒரு உயர்வு இல்லையே, கடன் பிரச்சனை மாறவில்லையே, இந்த செத்து போன அனுபவங்கள் எல்லாவற்றிலையும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் எனக்கு அமைய போறதுக்காய் நன்றி என்று சொல்லுகிறாதா என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஏசாமி எப்படி பிதாவுக்கு செவி கொடுத்தாரோ அதே போல நாமும் செவி கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 3:4 நாம் பார்க்கிறோம், எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 3:4. எங்கிருந்து அவருடைய நம்மளுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறாரா? கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து. கர்த்தர் நமக்கு எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, நாம் கூப்பிடுகிற குரலுக்கு அவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். நம் சத்தத்தை, மேய்ப்பன் தன் ஆடுகளின் சத்தத்தை கவனிக்கிறது போல, அது உற்று நோக்கிறது போல, இந்த நல்ல நாளிலும் நாம் எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வாரா? நம் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். செவி கொடு, நம் செவிகளை திறந்து நாம் சத்தத்தை கேட்கிறவளாய் நாம் காணப்படும் போது, தேவனின் சத்தத்தை கேட்க நாம் செவிகளை திறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 8:34 எங்கிருந்து நாம் கூப்பிடுகிறோம் என்பதை பார்ப்போம். அமேன், அமேன். இந்த நல்ல நாளிலும் நம்ம என்ன செய்யறோம்? 40 உபவாச ஜபத்துல இருக்கிறோம். அவர் வாசப்படியிலே, அவருடைய தேவாலயத்தின் வாசப்படியிலே வந்து நிற்கிற, நித்தம் விழித்திருந்து ஜெபிக்கிற, நித்தம் அவர் கதவருவே உட்கார்ந்து கத்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கேட்போமானால் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். எல்லாருக்கும் இல்ல, அவர் வாசப்படியில வந்து நிற்கணும். அவர் கதவருகே அனுதினமும் நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். அமேன், அமேன். ஆண்டவரே, நான் கூப்பிடுகிறேனே. வேதத்துல பாசிக்கிறோம், ஒரு குருடன் இப்படியாக கூப்பிடுற, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். எனக்கு எதுவரைக்கும் நீ சும்மா இருப்பீர் என்று சொல்லி நாம் வேதத்துல தேவனுடைய மனுஷர்கள் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கூப்பிட கூப்பிடதான் கர்த்தர் செவி கொடுப்பார். நம் செவியை நல்லா என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? காது அடைச்சிக்கும். குளிர்காலத்துல காதை மூடாட்டினா குளிர் என்ன செய்யும்? உள்ள போய் சீல் வச்சிடும். எதற்காக இது செய்கிறோம்? நம் பிறர் பேசுகிறதை நம் செவிகளில் கேட்டுக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் இவ்விதமாக செய்கிறோம். நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா, அதிகாலையில என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாளி செய்வேன். அதிகாலையில் அவரை தேடுகிற பிள்ளைகள் கண்டடைவார்கள். நம்ம அதிகாலையில தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? அனுதினமும் அவர் பேசுகிறாரே, அவர் வசனத்தை கொண்டு பேசுகிறாரே, அவருடைய வார்த்தை கொண்டு பேசுகிறாரே, நம் செவி கொடுக்கிறோமா? இது அசட்டை பண்ணுகிறோமா? யோசித்து பாருங்கள், யாருக்கெல்லாம் அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 12:15, அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் தான் என்ன செய்வாராம்? ஞானம் உள்ளவன் என்று பார்க்கிறோம். அவருடைய ஆலோசனை, அட்வைஸ் யாருக்குமே பிடிக்காது. டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது, பெரியோர்கள் அட்வைஸ் பண்ணாலும்
பிடிக்காது. ஏன்னா பெரியவர்களும் சரி டீச்சர்களுக்கும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, அனுபவம் ஜாஸ்தி, அதனால தான் சொல்லுவாங்க இதை செய்யாத இது செய் என்று சொல்லி. ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை, நம் தாய் தகப்பன் வயது சென்றவர்களாக இருந்தால் அவர்களுடைய பேச்சை கேட்கிறதுக்கு நம் செவிகளை அடைத்து கொள்கிறோம். நன்மையான பாதைகளை அவர் காமிக்கும் போது அதை என்ன செய்கிறோம், அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இராதபடி நாம் செவி கொடுப்போமானால் ஜீவ பாதையில நடத்த நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக 1 யோவான் 5:15 நாம் பார்க்கிறோம். அடுத்து என்ன செய்யணும்னா முதல் ஆலோசனை கேட்கிறோம், அடுத்தது அவருடைய சித்தத்தின் படி கேட்டால். அப்பா உம் சித்தம் எது வாசிங்க, அவருடைய சித்தம் எது என்பதை நாம் கேட்க வேண்டும். ஒரு காரியம் துவக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொழிலை துவங்கும் முன்னாடி என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் கேட்போமானால் கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில நாம் எல்லாம் கேட்போமானால் ஆண்டவரே உம் சித்தம் எது, அப்பா உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் கேட்போமானால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக, எதற்காக இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும், நம்மை போல எல்லாரும் வந்து இந்த சபையில ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அப்படிதானே பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம எல்லாம் ஆலயம் கட்டுவோம், நம்மளுடைய பேர் பெருமைக்காகவா, இல்ல நம்மளுடைய பண பெருமைக்காகவா, இல்ல நம்மளுடைய ராஜ்யம் இங்க கட்டப்படுதுன்னா, இல்ல இல்ல, தேவனுடைய ராஜ்யம் இங்க வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆலங்குளத்திற்காய் ஜெபிக்கிறவர்களாக நம்மளுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவர் செவி கொடுத்து இந்த தேவாலயத்தை கட்டுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம் குடும்பத்தையும் நம்ம ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லி வேத வசனத்தின்படி ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சித்தம் என் குடும்பத்துல கேட்கிறவளா இருக்கிறோமா, இன்னைக்காவது காலையில இருந்து எந்திரிச்சு ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், இந்த நாளை எனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறோமா, இல்லையே. நம்ம என்ன செய்யறோம், காலையில எந்திரிச்சோனே நம்மளுடைய வேலைகளை தான் பார்க்கிறோம். வேத வசனத்தை கேட்கிறவர்களாக வாசிக்கிறவர்களாக அது எங்க வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் போது தேவனுடைய சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளும் வேதம் வாசிக்கிற பிள்ளைகளும் முழங்கால் முடங்குற பிள்ளைகளையும் கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 பேதுரு 3:12 யார் மேல அவர் நோக்கமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். யாரை வெறுக்கிறாரா, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிற தீமையான எண்ணங்களை கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்க மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். இந்த காலை வேளையிலையும் எதை செய்ய நாம் முற்படும் போது இணைந்து செய்கிறவர்களாக ஒரு யூனிட்டி, ஒரு இணைப்பு, போதகரோடு ஒரு இணைப்பு இருந்த மக்கள் இன்னைக்கு துண்டித்து நிற்கிறவர்களாய் காணப்படாதபடி போதகர் அம்மாவோடு இணைந்து செய்வோம் வாழுங்கள் என்று சொல்லி என்ன செய்ய சித்தம் ஆண்டவரே, நீர் எங்கள் சபைக்கு என்ன செய்ய சித்தம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உமக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம் என்று நீங்கள் எல்லாரும் அப்படி நினைத்து இன்னைக்கு பாருங்க நம்ம சபையில நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் உண்டு. அந்த ஆடுகள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, என்ன செய்யறாங்க, செவி கொடுக்க அவங்களுக்கு மனம் இல்லை, வர்றது கிடையாது,
ஜெபம் வைத்திருக்கோம் வாருங்கள் என்று சொன்னா வருவது கிடையாது. யாருக்காக இதை செய்கிறோம்? உங்களுக்காக. எதுக்காக இதை செய்கிறோம்? இங்க கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் செவியை அடைத்து கொள்ளாதபடி உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு மறுமொழி கொடுப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில அதிகாலையில வந்துட்டு இருந்தவங்க இப்ப வர்றது கிடையாது. ஜெபிக்கிறதுக்கு வாஞ்ச இல்ல, தேவாலயத்துல வந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறதுக்கு வாஞ்ச இல்ல, ஒரு விருப்பம் இல்ல. போதகர் போயிட்டு விட்ட போயாச்சே, இந்த பாஸ்டமா என்ன செய்ய போறாங்க, இங்க என்ன செய்வாங்க என்று சொல்லி அலட்சியம். கர்த்தர் அவருக்குள்ள இருந்தா எனக்குள்ளயும் இருப்பார். கர்த்தர் அவருக்குள்ள இருந்த வல்லமை, எனக்கு ரெட்டிப்பான வல்லமை கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் முன்ன இருந்ததை விட அதிகமாய் ஈடுபடுகிற பிள்ளைகளை அவர்களுடைய சத்தத்தை கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிப்போமா. இந்த வசனத்தை நினைவில் கொண்டு யோவான் 11:42 படி, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் எப்போதும், ஆல்வேஸ் ஆண்டவரே, எப்போதும் இமை பொழுதும் கைவிட்டாலும் ஆயிரக்கத்தோடு உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். அவர் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அவர் மேல் வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அவர் செவி எப்போதும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா, அப்படியே எழுந்திருப்போம். கர்த்தர் இந்த நாளில இந்த கொடுத்த வசனத்தின் மூலம் அவர் உங்களுடைய சத்தத்தை, நீங்க கூப்பிடும் போது உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். வனாந்திரத்திலே அவர் சத்தத்தை கேட்க, ஆகாரின் சத்தத்தை கேட்க அவர் விசேஷ்டவராயிருக்கிறார். அதே போல துன்பத்தின் நடுவுல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு அவர் செவி மந்தமானதல்ல. அவர் கூர்மையாக்கி என் பிள்ளைகள் எதற்காக வந்து கேட்கிறார்கள் என்று சொல்லி அதை கேட்டு நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, எப்போதும் செவி கொடுப்பார் என்பதை நாம் வாஞ்சித்து விசுவாசித்து இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை, என் சபையின் விசுவாசிகளுக்கு ஆண்டவரை நீர் ஆசீர்வத்து கொடுக்கிறது காய் ஸ்தோத்திரம். அதிகாலையில என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்கப்பா, மத்தியான வேளையில என்னை நோக்கி கூப்பிடு, ராஜாமத்துல என்னை நோக்கி கூப்பிடு, எவ்வேளையிலும் நான் உனக்காக என் சவியை சாய்த்திருக்கிறேன், உன் சத்தத்தை கேட்க நான் ஆவலாயிருக்கிறேன், மகளே கேள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் இருக்கிறீரப்பா. நாங்களும் அமிதமாய் கத்தாவே சத்தத்தை உயர்த்தி உமக்கு கேட்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்க ராஜா. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு 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 கண் ஒரு ஷியூரிட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய செவியை திறந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை குழப்பத்தோடு இந்த காலை வேலையில் வந்திருப்பீங்கன்னு சொன்னால், நான் ரொம்ப நாள் அந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், நான் ரொம்ப நாள் அந்த காரியத்துக்காக நான் மன்றாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை பாரத்தோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னால், இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் மூலமாக பேசுகிறார். ஹாலியா, ஹாலேலூயா. அப்படியே அப்படியே கண்களை மூடி, அப்படியே பயபக்தி எல்லாரும் கண்களை மூடி, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்திருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலையில் எப்பொழுதும் நம்ம ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும், எல்லா ஜெபங்களுக்கும் நம்மளுக்கு செவி கொடுக்கிறார். நம்மளுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி அவரை அவருக்கு நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா, அப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி. எல்லாரும் மனமுகர்ந்து மனமுகர்ந்து கைகளை உயர்த்துங்களேன். மகன் முகர்ந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வெளியே இருக்கிற நிறைய காரியங்களில் அது கண்ணில் இருந்தும் காணாது, செவிகள் இருந்தும் கேளாது, அது கல்லோடு ஒப்பு கொடுக்கிறான். கல்லோடு கல்லாத ஒப்பு விட்டு பேசுகிறார்கள். ஆனால் நம் தேவனை பாருங்கள், அழகாய் நம் பேசுகிற நம்ம விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவாய் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையா, இல்லை உங்களுக்கு உங்களுக்கு எந்த தேவையாய் வேணாலும் இருக்கலாம். அந்த அந்த தேவைகளுக்கு எல்லாம், மகனே நீ நீ அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்னு இன்னைக்கு கால வேலையில உங்களுக்கு ஒரு ஒரு ஷியரிட்டியை கொடுத்துருக்கிறாரு. ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு அத்தாட்சிய மகனே நான் நீ புலம்பிட்டு இருக்கிறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா, உனக்கு சீக்கிரமா நான் பதில் தருவேன். உன்னோட நீ எதை நினைத்து வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம் நிறைவேறும், அந்த காரியம் நிறைவேறும். ஆமென் சொல்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க சும்மா நான் சும்மா நின்றுட்டு தான் போகணும், நிரம்புகிறோன்னு நினைக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நான் ஏறெடுக்கிற ஜபங்கள் ஆண்டவரும் செவிகள் கேட்பதா இருக்கிறது ஆண்டவரே, அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் தொழில் சலத்துல ஆண்டவரே நான் அப்பா அங்கிருந்து ஆண்டவரே நான் கதறுகிற ஆண்டவரே கதறல் ஆண்டவரே, அதுவும் அப்பா காதுகளுக்கு ஆண்டவரே கேட்பதா இருக்கிறது, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, ஹல்லேலூயா அப்பா, உமக்கு முழு மனதோட நன்றி செலுத்துறேன். எத்தனை பேர், எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா முழு மனதோட நான் நன்றி செலுத்துகிறேன். பெத்த தாய் தகப்ப நம்ம பேசுறத கேட்காம போகலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல எதிர் வீட்டுக்காரங்களோ நம்ம பேசுகிறத கேட்காம போலாம், நம்ம சொன்னதை பிள்ளைங்க கேட்காம போலாம், இல்ல கணவர் கேட்காம போலாம், மனைவி கேட்காம போலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு துளியையும் ஆண்டவர் அவருடைய திருத்திலே எடுத்து வைத்திருக்கிறார், அவருடைய செவிகள் கேட்கிறதா இருக்கிறது. இந்த காலையில் ஒரு சியரிட்டி திரும்ப திரும்ப ஆண்டவர் அதை சொல்ல வைக்கிறார். இந்த காலை வேளையில ஒரு சியரிட்டி உங்களுக்கு ஒரு அத்தாச்சி, இந்த காலை வேளையில நீங்க ஏறெடுக்கிற ஜெபத்தை ஆண்டவருடைய செவிகள் கேட்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எங்க ஜெபத்தை கேட்கறீங்கன்னு ஒரு சியூரிட்டியை கொடுத்துட்டீங்கப்பா, அப்பா இந்த மன நிறைவோடு நான் இங்கிருந்து கடந்து செல்லுவேன், இந்த மன நிறைவோடு கடந்து செல்லுறேன்ப்பா ஆண்டவரே, இந்த மன நிறைவோடு நான் கடந்து செல்லுகிறேன்னு சொல்லி அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர், கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர், ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை நன்றி நன்றி மனதில்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மளை கம்பீரத்தோட அறிக்கை செய்வார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திரம் உங்க வலது கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி நல்லா அசைச்சு சொல்லுங்கப்பா. அல்ல ஆண்டவரே, கம்பீரத்தோட என்னை அறிக்கை செய்வி. ஆண்டவரே, ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த மாதத்துல கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விடுவி. அப்பா, இதே கரங்களை நீர் ஆசீர்வதிப்பி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான பகுதியை நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நம்மளுடைய தேவ அன்பும் அவருடைய அரவணைப்பும் கிருபையும் நம்மளோடு கூட இருக்கும்படியாக கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே.